ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு மது ஸ்டாக் நான் உங்கள் மதுமிதா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான click பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் டூவோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டான ஆன குமாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் Ashwin Kumar, 7th மேல கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு இப்போ இருக்கிறது சென்னை அப்பா பேர் லட்சுமி காந்தன் பிஇ மெக்கானிக்கல் என்ஜினியரிங் முடிச்சிருக்காரு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அவரோட கெரியரை தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணார் மணிரத்னம் சார் டைரக்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த ஓ காதல் கண்மணி அப்படிங்கிற படத்தின் மூலயமா அறிமுகமாகறாரு அஸ்வின் குமார் பட் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரலை அதே வருஷத்தில் சின்ன திரையிலும் வராரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெட்டைவாள் குருவி அப்படிங்கிற விஜய் டிவி சீரியலில் ஹீரோவா பவானி ரெட்டிக்கு ஜோடியா நடிக்கிறாரு பாலமுருகன் அப்படிங்கிற கேரக்டர்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸ் ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்காரு பவானி ரெட்டி துல்கர் சல்மான் உமா ரியாஸ் ஐஸ்வர்யா போன்ற முன்னணி நடிகர்களையெல்லாம் எல்லாம் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல தமிழ் படமான இந்த நிலை மாறும் அப்படிங்கிற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ராம்குமார் மற்றும் லட்சுமி ராமகிருஷ்ணன் கூட நடிச்சிருக்காரு அஸ்வின் நடித்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ காதல் கண்மணி இந்த நிலை மாறும் இப்போ குக் வித் கோமாலியில் ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் அவர் நடித்த சீரியல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டைவால் குருவி அதில் பாலமுருகன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இணைக்க தெரிந்த மணமே அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணியிருக்காரு அதில் வந்து க்ளோனிங் காதல் ஈடர் ரிதம் காதல் ஒன்று கண்டேன் போன்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் நடிச்சிருக்காரு இதில் காதல் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமில் ரியோ மற்றும் நக்ஷத்ரா நாகேஷ் கூட இணைந்து நடித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் நடிச்சிருக்காரு பட்டர்ஃப்ளை ஆட்லேயும் வருவார் சரவணா ஸ்டோர்ஸ் ஆடில் ஓவியா கூட நடிச்சிருக்காரு குக்வித் வித் கோமாளியில் எட்டாவது கண்டஸ்டண்ட்டாக வந்த அஸ்வின் குமார் சேட்ஸ் ஆஃப் காதல் அப்படிங்கிற ஆல்பம்ஸாகவும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆதித்ய வர்மா படத்தில் துருவ் விக்ரமுக்கு தம்பியா நடிச்சிருக்காரு இவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுமிதா பாய் ஃப்ரெண்ட்ஸ்